தன் கண்மணியே அன்பே எந்தன் முக்கணியே தெய்வம் தந்த பொக்கிஷமே தானே செந்தில் வடி வேலவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்ச முகன் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்ச முகன் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட பழனிமலை ஆண்டவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்ச முகன் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட திருச்செந்தூர் ஆண்டவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்ச முகன் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட உங்களுக்கு தெய்வம் தோணான்னு சொல்லுவாங்க இப்ப அந்த தெய்வத்துக்கு சார்பா நான் தான் வந்திருக்கேன் மதுரையில கண் ஆபரேஷன் அதனால கூட துணைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தீங்க இவ்வளவு வெயிட்ட தூக்கி வச்சு என்ன அலோலப்படுத்திட்டியா ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க ஒண்ணே டாக்டர் இல்லல அட கிண்டல் பண்ணாதம்மா மனசு ஒத்து போய் உங்க அப்பா அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு அவசர ஆத்திரத்துக்கு சொந்தக்காரங்க யாரும் வர மாட்டேங்கறாங்க அப்புறம் அப்பாவுடைய ஃப்ரெண்ட் நான் எதுக்கு இருக்கேன் நான் நல்லா பாத்துக்குவேன் தம்பி ஒரு டீ குடிப்பா லட்சுமி உனக்கு டீ வேண்டாம் ஏம்பா உனக்கு எனக்கு ஒரு டீ வேணும்னா இன்னொரு டீ குடிப்பா ஆ தர சார் டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி ஆ இந்தாமா காசு நீ கொடுத்துருமா டீ சார் இங்க கொடுங்க அண்ணே டீ சாப்பிடுங்க காசு எடுத்துக்கோங்க டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி அம்மா அந்த பாட்டி கண்ணில இருந்து கண்ணடை கட்டிட்டோம்னா அவங்களால பார்க்க முடியுமா சூ பேசாம இருடே உங்க அப்பா காதுல விழுப்பது அப்பாவையும் சேர்த்து தான் சொல்றேன் சங்கிலி எடுத்துட்டு போயிட்டே இருக்கா போலீஸ் பிடிக்காத அவங்கள போலீஸ் பிடிக்க மாட்டாங்க போலீஸே அவங்கள பார்த்தா பயப்படும் இவங்க காசிமேடு குரூப் இங்க உட்கார்ந்திருந்தானே அவன் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவன் பேரு காசிமேடு அம்பி அந்த சங்கிலியை பிடிச்சு இழுத்தானே அவன் பேரு சலீம் அந்த சடமுடி விட்டுருக்கானே அவன் பேரு கொக்க யார் அவங்கலாம் பரம்பரைய கொலையும் கொள்ளையும் பண்றவங்க இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காசிமேட்ல குடியிருக்கிறாங்க
பணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க. பரம்பரை பரம்பரையா அவங்களுக்கு இதுதான் தொழில். கையெடுக்கணும் கால் எடுக்கணும்னா காசோட இவங்க கிட்ட போனா போதும். கொலைய கூட சர்வ சாதாரணமா செய்வாங்க. போலீஸ்காரங்க இவங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஏதாவது கொலை பண்ணணும்னா அந்த மூணு பேரும் ஒன்னாதான் போவாங்க. அதுல ஒருத்தர் செத்து போனா அந்த ஸ்தானத்துக்கு அடுத்தவன் வருவான். இப்போ கொலை பண்றதா இருந்தா இவங்க மூணு பேரும் தான் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த காசிமேட்ல ட்ரெயின் நிக்காது. இவங்க யாராவது இறங்கணும்னா சங்கிலி இழுத்து நிறுத்திடுவாங்க. இப்படியே செஞ்சு செஞ்சு இது ஒரு ஸ்டேஷன் இல்லாத ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட என் மச்சான் போன்ல பேசினான், மாமா நீங்க போய் பொண்ண பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அடுத்த பிளைட்லயே இந்தியாவுக்கு வந்து இறங்கிடுறேன். பொறுப்பை எங்கிட்ட விட்டதுனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் பழைய 42 மாடல், அவன் என்னடானா 81 மாடல். ஜெனரேஷன் கேப் ஒன்னு இருக்குல்ல. ஆனாலும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம். அந்த தைரியத்துல தான் நான் வந்திருக்கேன். அதான் பொண்ணு. அப்படியா? இதுதான் ரவி அங்கிள். இவங்க தான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க. என்ன கேட்கணுமோ கேட்டுக்கங்க. என்னப்பா சொல்ற? ஆமா அம்மா, இன்னைக்கு என்ன சமையல்? அது என்ன சமைச்சேன்னா, கொஞ்சம் மட்டன் ஃப்ரை பண்ண, மீன் வறுத்து வச்சிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்க குழம்பு, அவ்வளவுதான். இவ்வளவு நீயே சமைச்சியா? நானும் அம்மாவும் செஞ்சோம். என் பொண்ணு அருமையா சமைப்பா, இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நல்லா வரையவும் தெரியும். கெட்டிக்கார பொண்ணுவா. பரவாயில்லையே, டிராயிங் மாஸ்டர் ஆக போறியா? இல்ல. இப்ப என்னமா படிச்சிட்டு இருக்க? படிப்பு விஷயத்துல மட்டும் அத பத்தி பேசவே கூடாது. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருவான்னு இவரை எதிர்பார்த்தாரு. 70% குறையாதுன்னு நான் எதிர்பார்த்தேன். நெப்போலியன் ஃபுல் பாட்டில் பெட்டு. என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு நீயே சொல்லமா, வெக்கப்படாதமா. சொல்லுமா? பரவாயில்ல சொல்லுமா. ஃபெயில் ஆயிட்டேன். அங்க யாரு வேணுமாம சொன்னார்ல, அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க. ஓ, நம்ம சுரேஷ், 26 5 4. ஆமா, அங்கதான். எந்த தைரியத்துல மட்டன் ஃப்ரை மீன் எல்லாம் சமைக்க தெரியும் சொல்ற? நானா இருந்தா எனக்கு சுமாராதா சமைக்க தெரியும்னு உண்மைய சொல்லி இருப்பேன். ஐயோ ராதாக்கா, அவங்க என்ன சமைச்சேன்னு கேட்டாங்க. நானும் அவங்களுக்காக அது எதுன்னு சும்மா பில்ட் பண்ணி விட்டேன். அத போய் நீங்க அவங்க எதிர்க்க நம்ம ரேஞ்ச விட்டு கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம்ங்க, வாமா சீக்கிரம் வாமா. அப்ப சரி, நான் கணப்பட்டுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சுரேஷ் குடும்பத்தோட இங்க பொண்ணு பார்க்க வருவேன். லட்சுமி, சாப்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கணும். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சா நாள் போறதே தெரியாது. பணம் ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியலையே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் பொண்ணுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டான். கழுத்து நிறைய தங்கமும் அவங்க கேக்குற எல்லா வரதட்சணையும் கொடுத்து சந்தோஷமா செஞ்சு முடிப்பேன். அம்மா மேரி மாதா, நீதாமா எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா, அதுக்கு பணம் நீதாமா கொடுக்கணும். காப்பாத்தம்மா. என்னம்மா அப்பா இன்னும் வரல? வருவாருமா. இத வந்துட்டாரு. அது வந்து சொல்லு. காந்தி ரோட்ல உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? வேணும் என்னாச்சு? அப்ப என்னாச்சு? அட, ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. தலையில லேசாடி, அவ்வளவுதான். நாங்க பாக்கணும்னா ஒரு வாட்டி அவரை காமிக்க சொல்லுங்க. அது வந்து இப்ப கொண்டு வருவாங்க, அப்ப பாக்கலாம். எங்களுக்கு பயமா இருக்கு. அழாத இப்படி வந்து உட்கார். நீ கூட்டிட்டு வாமா, தைரியமா இருமா. இப்ப கூட்டிட்டு வருவாங்க. பத்ரன் சாரோட தம்பி சிஐ பரதன் வராரு. எப்படி நடந்தது? யாரையும் முக்கியமா பார்க்கணும்னு பிரஸ்ல இருந்து மத்தியானம் போனாரு. அவரை பார்த்துட்டு பஸ்ல திரும்பி வந்து ரோட கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வந்த ஜீப்காரன் அடிச்சிட்டான்னு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க சொன்னாங்க. ஜீப்காரன் நிறுத்தாம போயிட்டான். யார் வண்டினும் தெரியல. டாக்டர் என்ன சொன்னாரு?
கையை விரிச்சிட்டாரு. அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல. ஆமா, இதுக்கு பேர் என்ன? ரஸ்கா இல்ல டெஸ்கா? கடுறா கடுறான்னா கடிச்சு காட்டு. கல்லு மாதிரி செஞ்சிருக்கேடா, உன்னாலயே முடியல. எடுறானா? ஜொர அடிச்சு நாக்கு கசந்து போனவங்க சாப்பிடுற பொருள் இது. ஒரு வாட்டி கடிக்கிறாங்க எங்க அப்பான திட்டுறாங்க, அடுத்த வாட்டி கடிக்கிறாங்க எங்க அம்மால திட்டுறாங்க. யார? உங்க அப்பாவை தான். எங்க குடும்பத்தை திட்டுறாங்கன்னு தெரியுது இல்ல? நீ பண்ற தப்புக்கு என் குடும்பத்தை ஏண்டா திட்டு வாங்க வைக்கிற? போய் ஒழுங்கா வேலையை செய். வணக்கம் சார், வாங்க வாங்க. இதான் சார் இந்த ஏழைகளுடைய சின்ன பேக்கரி. குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? டீயா? ஜூஸ்? அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. ஏ சந்தியா, இங்க வா. ஃப்ரெஷ்ஷா ரெண்டு சாத்துக்குடி ஜூஸ் கொண்டா. இதான் நீங்க சொன்ன அந்த பொண்ணா? ஆமா. உன் பேர் என்னம்மா? லக்ஷ்மி. நல்ல மங்களகரமான பேரு. லக்ஷ்மி. ஏதாவது வேலை வாங்கி தந்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறா. இல்லையா பின்ன சித்தப்பா கிட்ட கேட்காம யாரு கிட்ட கேட்க முடியும்? ஆனா எந்த வேலை வாங்கி கொடுக்கறது? எஸ்எஸ்எல்சி கூட பாஸ் ஆகல. நல்லதா போச்சு. பரவாயில்லைங்க, நீங்க போன்ல என்கிட்ட விவரத்தை சொன்ன போது படிச்ச பொண்ணுக்கு என்ன வேலையை கொடுக்கறதுன்னு குழம்பி போயிருந்தேன். உனக்கு வேற என்னமா தெரியும்? நான் படம் நல்லா வரைவேன். என்னது? படம் நல்லா வரைவேன். என்ன லட்சுமி, அதை தெரிஞ்சு என்ன பண்றது சார்? அதுக்கும் வேலை இருக்கு. வரைய தெரியுங்கிறது உண்மைதானே? அப்ப கண்டிப்பா உனக்கு வேலை இருக்கு. இந்த பேப்பர்ல இருக்கிறது மாதிரியே ஹாப்பி பர்த்டே டு கிறிஸ்டின் அழகா எழுதி பாப்போம். எழுதுமா? வெரி குட், வெரி குட். அப்பாயிண்டர். வடே வடே சுண்ணா மசா வடே. டேய் ராஜேரா. வடே 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 சூடா வாங்கி. எல்லாம் சரியா? வடே வடே சார் வடே. அக்கா வடக்கா. வேண்டாம்ப்பா. வடே 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 சூடா மசால் வடே. அண்ணா, இன்னைக்கு நீங்க தரணும் சொல்லி இருந்தீங்க. வட்டி எல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன், நீங்க பயப்படாதீங்க. 800 ரூபா தருவேன், 20 வட்டி. அப்போ வட்டி 200? வேணாம்னா விட்டுரு. போங்க போங்க. வா வா வா. ஏக்கத்தை பாரு, ஒரு பசியோட தான் இருக்காரு மனுஷன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு சரியான ஆளு, பக்காவா செலக்ட் பண்றீங்க. என்னோட கஸ்டமர் பாக்கெட் ஏன் பாக்கெட் மாதிரி? கம் ஆன் கேர்ள்ஸ். அக்கா இதோ பாரு, இதோ பாரு. இந்தா குடி மல்லி. குண்டு மல்லி. ஒருத்தி ஜோடி சேர்ந்தாச்சு.
உங்க நாலு பேருக்கும் ஒரு நாலு பேரை செட் பண்ணி கொடுத்துட்டா இன்னைக்கு ஒரு வழியா வேலை முடிஞ்சிடும். இங்கே படுத்து பாக்குறேன். எங்கடா போற? வணக்கம் அண்ணா. பிசினஸ் ரொம்ப மோசமா இருக்குண்ணா. இவங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க கூட என்ன காசு இல்லண்ணா. நான் நாளைக்கு தரேண்ணே. தந்துட்டு தான் போனோம். தொட்டி சசி ஒரு வாக்கு கொடுத்தா சொன்ன மாதிரி நடப்பான்னு தெரியாதா? தராம என்ன விட மாட்டீங்கல்ல? வரவு வச்சிட்டீங்கல்ல கேர்ள்ஸ், நம்ம வாட்டர் சட்டமான ஆண்களை தேடி போகலாம். கமான் கமான் கேர்ள்ஸ். வருஷம் டேய் டேய் டேய், உனக்கு என்னடா வேணும்? டேய் குடுறா என் பணத்தை. டேய் குடுறா. வாயை திறந்த சங்க எடுத்துருவ. இனிமே அந்த கந்து வட்டிக்காரன் தொந்தரவு பண்ண மாட்டான். இனிமே நிம்மதியா இருப்பேன். ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யார கேட்டு நீ அவனை கம்பியால குத்துன? இந்த விஷயம் அம்பியன் எனக்கு தெரிஞ்சா அம்பியன் ஒண்ணு சொல்ல மாட்டாரு. நீ போட்டு குடுத்துறாட்டு அமைதியா உக்காரு. நாங்க இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? பழம் பழுத்து இருக்குல்ல, தின்னு பார்த்துட்டு சொல்லுமா? நீயும் சாப்பிடு. இந்த நீ வாங்க. எல்லாருக்கும் தர இழுக்காதீங்க. இது எதுக்கு? இதையும் வச்சுக்கோங்க. போதும் போதும், போடா. அப்படி சொல்லக்கூடாது. என் திருப்திக்காக சாப்பிடுங்க. என் முழு பாரத்தையும் இறக்கி வச்சுட்டீங்க. ரொம்ப வேகமா வியாபாரம் முடிஞ்சது. ஏன் பழத்தை சாப்பிடாம வச்சிருக்கீங்க? சாப்பிடுங்க. நீங்க எடுத்துக்கிறீங்களா வேண்டாமா? என்னக்கா ஜீனா
காந்தி, நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டு பாடு. நீ யாரா? ஓ மச்சான், பாடுறி. காசு கொடுத்தாதான் பாடுவேன். தரலனா பாட மாட்டேன். நம்ம எல்லாம் ஒரே ஏரியால தானே இருக்கோம், ஆசைப்பட்டு கேக்குறான்ல பாடு. பசங்க ஆசைப்படுறாங்கல்ல. நீ உரி என்ன பொண்ண கூட நான் பாட மாட்டேன். அமைதியா இருந்த அந்த குடத்தை தடியா இருக்கே, அவன் பேரு இடியாப்பம். நெலிஞ்சு போன செம்பு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கானே அவன் பேரு கோயா. நீளமா முடி வச்சிட்டு திரியறானே அவன் பேரு கருப்பன். காதலிச்சா வயித்துல புள்ளைய குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு எங்கயோ போயிட்டான். அப்புறம் என்ன பண்றது, காசிமேட்டு காலனில புல்லட் மேரின்றவகிட்ட வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்டா. இதே ட்ரெயின்ல லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வர அவ முகம் இன்னமும் என்னால மறக்க முடியல. பேசவே மாட்டா, ஏதாவது கேட்டா சிரிச்சிட்டே போயிடுவா. பேர் தெரியல, அதனால அவளை எல்லாரும் மல்லினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளோட குழந்தை பால் குடிய மறந்த உடனே இதே ட்ரெயின்ல தலைய கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அன்னைக்கு அந்த பையனுக்கு 3 வயசு இருக்கும். அன்னையில இருந்து இந்த காலனில இருக்கவங்கலாம் அவனை மல்லியோட பையன் மல்லியோட பையனு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையில இருந்து அந்த பையனுக்கு மல்லினே பேர் ஆயிடுச்சு. யாருமே இல்லாத இந்த பையனை வளர்த்து ஆளாக்குனது இந்த காலனிக்காரங்க தான். வணக்கம் சார். சார் நாங்க ஷூட்டிங்காக லொகேஷன் பார்க்க வந்திருக்கோம். இவர் தமிழ்ல பெரிய டைரக்டர் தங்கசாமி. அப்ப ஷூட்டிங் எடுக்க போறீங்களா? சார் நாங்க லொகேஷன் பார்க்க வந்திருக்கோம். இந்த நாத்த பிடிச்ச இடத்துல இவன் பேர் மல்லி. இந்த காலனிக்கே பெரிய ஆளு இவன் தான். நடத்தலாமா? சுமார் புது படத்துல ஒரு சாங் அதுக்கு இந்த காலனி லொகேஷன் கரெக்டா இருக்கும். என்னது பாட்டு எடுக்க போறீங்களா? சூப்பர் சாய்ஸ். என் வைஃப் மாலதி. வணக்கங்க. யாரு ஹீரோ? விஜய் தானே? பயங்கர சினிமா பைத்தியம் விஜய்னா அவளுக்கு உயிர். குடிக்க டீயா இல்ல சரக்கு ஏதாவது? இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல. சரக்கு சூப்பரா இருக்கும். நானும் என் கேர்ள்ஸும் தான் காச்சினோம். ஆமா சார், அட்டகாசமா இருக்கும். கொஞ்சம் டீ எடுத்துக்கோ சார். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஷூட் பண்ணலாம். அது இப்போ ஷூட்டிங் எடுக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் இல்ல இல்ல, கிளம்பு 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 சார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். கேஷ் வேணா ஒரு 25,000 வரைக்கும் கொடுத்துடலாம் சார். ஐயோ, காச பத்தி பிரச்சனை இல்ல. ஐயோடா, காசு அது போதும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சார்? ஏய், ஒரு நிமிஷம் அப்படிக்கவா. நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். சொல்லு. ஒண்ணு இல்ல, எனக்கும் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் சம்மதிக்க வைக்கிறேன்.
அது பிரச்சனை என்னன்னா நானும் அம்பியரனும் படத்துல நடிச்சாகணும். அது பண்ணிக்கலாம் சார். அப்படின்னா என்ன நீங்க நடிக்க வைக்கணும். அவர் என்ன குழந்தைகள் படம் எடுக்கிற யாரு வேணாலும் நடிக்க வைக்கலாம். அப்ப நீ நடிக்கிற. அப்ப நான் உடனே டான்ஸ் கத்துக்கறேன். அப்ப என் கரெக்டர் என்ன? உன்னோட கதாபாத்திரம் என்னன்னா உங்க அம்மா 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கும் போது செத்து போயிடறாங்க. அப்புறம் உங்க அம்மா சாகும் போது நீ செத்து போற. உங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே நீ செத்து போற. அதான் உன் கதாபாத்திரம், கர்ப்பத்தில் கலைந்த குழந்தை. நல்லா இருக்கு. கதை என்னன்னு கேளுனா எது நியாயம்? நீங்க கதையை சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு காலனில இருந்து வெளியில போய் ஐஏஎஸ் படிச்சுட்டு திரும்பி வர ஹீரோ. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அவரை வரவேற்கிறதுக்காக இந்த காலனி மொத்தமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வர நாள் இங்க திருவிழா மாதிரி. டேய், திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா.
அடி பொறுக்கி டே காஃபே டே காஃபே அண்ணா வியாபாரம் எப்படி போகுது ஆ நல்லா போகுது ஏய் பிரச்சனை ஒண்ணும் இல்லல ஒண்ணும் இல்லனே டே காஃபே டே காஃபே டே காஃபே டே காஃபே என்னடா நான் செத்து போயிருப்பேன் நினைச்சியா உன்னை குத்தி கொலை பண்ணாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் போடாங்க இன்னொரு தடவை ஆளுங்களை கூட்டு வந்து மிரட்டின பீஸ் பீஸ் ஆயிடுவார் பீச் மாங்க மாதிரி வெட்டிடுவார் ஓடிடலாம் வாட எனக்கு எதுவும் தெரியாது கிளம்புகடா இது யாரோட இந்த குழந்தை யாரோடது வண்டி புறப்படும் போதே பார்த்தேன் இந்த பையன் அங்கேதான் இருந்துச்சு ஸ்டேஷன் வந்ததும் யாரும் எடுக்கலனா நான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் நல்ல வேலை இந்த மாதிரி செஞ்சிருந்தா பழத்துக்கு பதிலா குழந்தைய தூக்கிட்டு நான் தெரிஞ்சிருக்கணும் எனக்கு ஏன் பழமே போதும் கண்ணா
அட கல்யாண பொண்ணு வந்தாச்சு. ஏமா இந்த குழந்தை யாரோடது? அது ட்ரெயின்ல யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. ட்ரெயின்ல விட்டுட்டு போயிட்டாங்களா? என்னமா விளையாடுற? உண்மையே யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. யாரோ விட்டுட்டு போன குழந்தை நீயே எடுத்துட்டு வர, இது பைத்திய கலத்தனமா இல்ல? நீயே இந்த குழந்தை எங்க தூக்கிட்டு வந்த? இவ கதறி அழுத பார்த்துட்டு என்னால விட்டுட்டு வர முடியல. எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி வழியில கிடக்குற அநாத குழந்தை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கணும்னு நினைச்சீன்னா கல்யாணம் பண்ணிக்காத. அதுக்கு பதிலா ஒரு அநாத ஆசிரமம் ஆரம்பிச்சிரு, நல்லா இருக்கும். நான் ஆசிரமம் தொடங்கிக்கிறேன். அவருக்கு எனக்கு இன்னும் தாலி கட்டலல்ல. வாய மூடு. என்னம்மா? அது என்னன்னா, ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டதால அவளுக்கு கோபம் வந்துருச்சு. கொஞ்சம் கோவக்காரி அவ்வளவுதான். அவ புண்ணியதா சொல்லுவா. லட்சுமி நாங்க வளர்த்த பொண்ணுங்க. நீங்க வளர்த்த பொண்ணாவே இருக்கட்டும், ஆனா எங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. வாடா போலாம். இல்ல அது வந்து அவசரப்படாதீங்க. வண்டி ஏற. நல்ல பொண்ணு பார்க்க வந்தோம். அம்மா நீ அழறது நிறுத்துமா? அவங்க போனா போட்டும். என் மனசு பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாதவங்களோட நான் எப்படி வாழறது? கண்டிப்பா எனக்கு ஏதோ வருவான். குழந்தைய பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. இன்னைக்கு ஒரு ராத்திரி பொறுமா, அந்த குழந்தைய என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். மல்லியோட வீடு எங்க இருக்கு? அது அங்க எதிரா இருக்கு பாரு. கொஞ்சம் கதவை தரங்க. யாருன்னு கேக்குறான்ல? என்ன, நேத்து குழந்தை என்கிட்ட குடுத்துட்டு போனீங்கல்ல, திரும்ப வாங்க மறந்துட்டீங்க, அத குடுத்துட்டு போலான்னு வந்தேன். மரியாதை சொல்றேன், குழந்தை இங்க விட்டு போகாத. எட்டி உதச்சேன். இங்க பாருங்க, குழந்தை திருப்பி குடுக்கறதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இதே இடத்துல தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். குழந்தைய எடுத்துன்னு போக சொல்ற, நீ பாட்டு விட்டு போற? ஏய் உன்னதான், பச்சை குழந்தைக்கு இப்பெல்லாம் நல்ல கிராக்கி இருக்கு. இத வித்து எப்படி காசு ஆக்கணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு குழந்தை கிழந்தா நீங்க வந்த அவ்வளவுதான். வர மாட்டேன். ஏய் எது கத்துற? ஒரு மத விட்டேன். Yeah.
என்னடா குட்டி, ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? மறுபடியும் அசிங்கம் பண்ணாத, காலையில வரைக்கும் இந்த பேப்பர் தான். டேய் டேய் கம்முனு 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 டேய் இந்த சக்கர இனிப்பா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சைலண்டா இருக்கணும். ஏ மல்லி, ஏ மல்லி, ஏய் வரண்டா, சீக்கிரம் வாடா. ஏய் இங்க பாரு, இங்க பாத்து ஊத்துறா. இது குரு மேடு, இது சுக்கிர மேடு. ஹலோ, என் கையும் கொஞ்சம் பாருங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ரயில்வே டிராக்ல தூக்கி போடு, ஏதாவது நாய்க்கு தூக்கிட்டு போட்டோம். சந்திரா, ரெண்டு கொத்து பரோட்டா. ரொம்ப தொகராத, வேண்டாதானே சாப்பிட முடியும். கொஞ்சம் பொறுமையா அமுத்திக்கிட்டு இரு. இந்த மேடும் அந்த மேடும் சேர்ந்துருச்சுனா உனக்கு பிடிக்கவே முடியாது. என்ன நடக்குது? நான் கைரேக பாக்குறேன். அப்போ உனக்கு கைரேக பாக்க தெரியும். நான் நினைச்சா உனக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு. ஒரு அடி அடிச்சா மூஞ்சி முறல பேந்துரும். இல்ல, இப்ப கைய பாக்கும்போது பிரமாதமான எதிர்ப்பு. அது தெரிஞ்சுதானே நான் அவளை தொழில இறக்கிருக்கேன். உன கையெடுத்து கும்புறேன், தயவு செஞ்சுக்கிறது போயிடு, போய் தொலைடா. இங்க பாரு, என் கேங்ல இருந்து வெளியில போய் என்னை கஷ்டப்படுத்த நினைக்காதீங்க. எனக்கே இல்லீங்களாடா, மூக்கு ஒழுகிக்கிட்டு அம்மனமா பசியும் பட்டினியுமா திரிஞ்சிட்டு இருந்த உன்ன மணிமணியா அஞ்சாறு அழகான பொண்ணுங்களை கொடுத்து போய் பொழைச்சுக்கடான்னு சொல்லி வாழ வச்ச என்ன பாத்தாடா இப்படி சொல்ற? அப்படிலாம் பெரிய இவன் இப்ப சொல்ல, நாலு பேரை உன குடுக்கறேன். டேய் அம்பி வராப்ல, இல்லனா உன்ன எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு குடுக்க சொல்ல. அம்பி குடுங்கடா. ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? பழசையெல்லாம் நினைச்சிட்டே இருக்கும். குடிச்சு தொலை.
நம்ம ஆள் வந்தாச்சு. ரெண்டு ரவுண்ட் போட்டு வைட்டா. ஒருத்தன் உயிரெடுக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா வரேன் இன்னைக்கு ராத்திரியாவது சந்தோஷமா தூங்குங்கிற நம்பிக்கையில் இருக்கா? இருபதாயிரம் இருக்கு, இது போதும்ல. உன் பணக்கார புத்திய என்கிட்டயே காட்டுற பாத்தியா? பேசின பணத்தடு, இந்தாங்க மொத்தமா வச்சுக்கோ. உயிரை பணைய வச்சு செய்யறோம், இதுல போய் உன் கஞ்சத்தனத்தை காட்டுற பாத்தியா? எங்க கூட்டத்துல ஒருத்தன் செத்தா கூட அனாத பணமா கிடக்கிற தவிர வேற வழி இல்ல, அது எங்க தலையெழுத்து. ஏன் இப்படி கத்துது? இதுக்குமா பால் கொடுக்கற? நிறுத்திட்டேன். அடுப்பங்கரையில் ஏதாவது இருந்தா தட்டில் போட்டு கொடுக்க முடியாதானே? சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. அந்த பாத்திரத்துல ஒன்றும் இல்லை, அவளை ஏமாத்துறதுக்காக தான் அடுப்பில் வெறும் சுடுத்தண்ணி வச்சிருக்கேன். இப்படியே அழுது அழுது அசந்து போய் தூங்கிடுவா. இதை வச்சு விளையாடு. துப்பாக்கி சுட்டுடும். அது சுடாது, விளையாடு துப்பாக்கி. வசந்தி, வசந்தி, என்ன இது?
அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். ம், உன் குழந்தை அழறா. ம், என்னடா என்னடா கண்ணா, ஓட்டிமா வா. ம், அழாதம்மா. ம், இப்ப பால் குடிச்சிருவியா, பசி ஆறிடுமா, அப்புறம் தூங்குவியா. ராசாத்தி அண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி அண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மாலை ஒன்னே தேடுது, ராசாத்தி ஒன்னே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. டேய் சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வாடா, எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது. ஆ சீக்கிரம் வா. ஆ மறக்காம வாங்கிக்கோ. சரி உனக்கு தானே, வாங்கிக்கோ வாங்கிக்கோ, சீக்கிரம் வரணும்ண்ணே. அரைக்கீரை, முளக்கீரை, வெந்தய கீரை, கீரைமா கீரை வேணுமா? யாரது? ஏய் யாரது? நீங்க என்ன ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள என்ன சர்க்கஸா கட்டுறாங்க? குழந்தை. குழந்தையா? யாரோட குழந்தை? நீயா பெத்தெடுத்த? பதில் சொல்லு. எப்போ? நேத்து. ஏன் குழந்தை? செல்லும் செல்லும், அழக்கூடாது. அட்டப்பட்டிக்குள்ளேயே குழந்தைய வைப்பாங்க? இதுன்னு கோழி குஞ்சில்ல பச்சை குழந்தை. சரி 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 சரி, அழக்கூடாது. என்ன பசிக்குதா செல்லத்துக்கு? ஒரு குழந்தைய பாத்துக்க தெரியுதா? பசியில குழந்தை அழாம என்ன பண்ணும்? இப்போ உனக்கு பால் தரேன், பால் தரேன், பால குடி. எப்படி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிறது? 10 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். கொஞ்சம் பேசினாரு. பரவாயில்ல, நான் உனக்கு ட்ரெஸ் நாளைக்கு வாங்கிட்டு வரேன். அழாத குட்டி, குழந்தை உடம்பு பூரா ஒரே அழுக்கா இருக்கு, இவனை குளிக்க வைக்கணும். எனக்கு குளிக்க வைக்க தெரியாது. கல்யாணம் தான் கட்டி கிட்டே ஓட்டி போலாமா கண்ணே? என்ன சொல்லு, இப்பவே போலாமா? இருமல் குறைய நினைச்சுதான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே வீட்டுக்கு வந்துட்டு போங்க. தாராள மனசு, எப்ப கேட்டாலும் குடுப்பா. அதானே ஃப்ரீயா கிடைச்சா பணம் கூட குடிக்கலாமே. சும்மா ஏ மல்லி வர, என்னாச்சுனே தெரியல, இப்பலாம் குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போறான். நீ கூட இப்பதான் பின்னாடி கொண்டு போயிடா, அடுத்து நான் பிடிக்கணும். எனக்கு அர்ஜென்ட். அது என் கிட்ட நடக்காது, நீயே நடன் பாத்துடலாம். அப்படி போடே, இப்படி போடே, அப்படி போடே. இப்ப என்ன பண்ணுவே?
ஆஹா, என்ன அற்புதமான கையே! குடத்தை வச்ச அடுத்த நிமிஷமே தண்ணி ஒரு சட்டை இல்லாம நின்றுச்சே. இவ்வளவு வேகமா குளிச்ச அப்படி எங்க தான் போறே? இத எடுத்துட்டு போ, நான் பாத்துக்கறேன். ஆ டேய் மச்சான், மல்லிக்கு புதுசா ஒரு பாத்திரம் கிடைச்சிருக்கு டேய். அது தூசுப்பட்ட குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அதா என்ன என்ன பாக்குறீங்க? நேத்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப பாதுகாப்பான இடத்துல குழந்தைய விட்டுட்டு போயிட்டல. குழந்தைய வித்து கூட காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற ஆளுங்க கிட்ட என்ன செய்ய முடியும்? கண்ணு மூணா இவன் ஞாபகம் தான் வருது. அத நினைச்சு நானும் அழுதுட்டேன். என்னமா இப்போ நான் தங்கத்தை குடிக்க வைக்க போறேன். இப்போ கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்புறம் சூப்பரா ஒரு ஷாம்பு பாத். சரியா? உன்னை பார்க்காம நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன், அதான் ஓடி வந்தேன். இப்ப திருப்தியா இருக்கு. என்ன மாதிரி உன்னை பாத்துக்க ஒரு ஆள் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நீ அழகு குட்டி இல்ல. ஓ சரி 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 ராஜா. விரிக்க விரிக்க பாத்து நிக்காம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி 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 சரிமா. அவ்வளவுதான். நீ என்னோட செல்ல குட்டியில பட்டு குட்டி தானே? குளிக்கலாமா? குளிச்சிட்டு தங்க குட்டி ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. சரி சரி சரி. ஓ குளிருதா குட்டி? சீக்கிரமா குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போலாம். சரியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி சரி சரி. ஏ செல்லு குட்டி, சீக்கிரமா குளிச்சிடலாம். யாரு? கண்மணியே அன்பே எந்தன் முக்கணியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தாரேடு ஆராரு ஆராரு ஆரீரு ஆரிரரு. கண்ணே எந்தன் கண்மணியே அன்பே எந்தன் முக்கணியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தாரேடு ஆராரு ஆராரு ஆரீரு ஆரிரரு. சுத்த தங்கத்திலே தொட்டில் கட்டி வெண்ணிலவை நூலில் கட்டி நான் கொடுத்தேன் கண்மணியே கண்ணுரங்கு ஆராரு ஆராரு ஆரீரு. நாங்க ஒண்ணும் பாக்கல. நான் போயிட்டு வரேன் செல்லம். ஏ மல்லி, எங்களுக்கும் அறிமுகப்படுத்த கூடாதா? டேய், எங்களை பத்தி சொன்னா குறைஞ்சா போயிடுவ. எதுக்கு? டேய், அவரோட பேர் என்னன்னாவது சொல்றா. ஆவா, ஆ நல்ல பேரு, எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எனக்கு என்னமோ அவ உன்ன லவ் பண்றாளோன்னு தோணுதுடா. அவ முகத்தை பார்க்கும் போதே எனக்கு நல்லா தெரியுது. வாய திறந்து சொல்லண்டா, மனசுக்கு பிடிச்சிருச்சுல்ல? பின்ன பிடிக்காம இங்க பாருங்க. இப்பெல்லாம் காதலிக்கணும்னா நல்லா வாய திறந்து பேசணும்.
இவன் தான் பேசுறதுக்கு காசு கேட்பானே, இவன் வாய திறக்கிறதே குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தானே. நீ சும்மா இருடா, என்ன பார்த்து சொல்லு. அவன் நடவடிக்கையில ஏதாவது ஜாடமாடியே தெரியுதா? அட சும்மா இருக்கா நீ. அதிர்ஷ்டம் என்னன்னா, நாம பாத்திர கடையில போய் குக்கர் வாங்கினா கடாய் ஃப்ரீயா குடுப்பாங்கல்ல, அதே போல மல்லிக்கு பசுவும் கண்ணும் ஒன்னா கிடைச்சிருச்சு. நாம அந்த வீட்லயும் இந்த வீட்லயும் மாறி மாறி சாப்பிட்டுக்கலாமே. நிறுத்துறா, நம்மள மாதிரி அப்பம் பேர் தெரியாதவங்க போதாதுன்னு புதுசா இது வேறையா? இன்னைக்கு நைட்டே ரயில்வே டிராக்ல போடுறேன், சாகட்டும். டேங்க டேய் மல்லி, டேய் டேய் போடா மல்லி, போடா போடா, என்ன போடா, என்ன சொல்றடா, போடா டேய் போடா. ஏய் இரு. நீ ஏன் குழந்தை, இதுக்கு மேல வாய திறந்தீங்க? கண்டு கண்மணியே அன்பே எந்தன் முக்கனியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தானேடும் ஆராரு ஆராரு ஆரீரு ஆரிரரு.
கண்ணக்குழியை பார்த்தேன் பசி மரப்பே இந்த மாற்றம் எல்லாம் உன்னாலே நானும் இன்று தந்தே ஆனேன் தன்னாலே உன் உள்ளம் இல்லை கள்ளம் இல்லை உன்னை போலே ஆன மண்ணிலே அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு புரியற மாதிரி நீதான் எடுத்து சொல்லணும். கொடுக்க முடியாது. யாரு வந்து கேட்டாலும் சரி, குழந்தைய யார்கிட்டயும் தர முடியாது. இப்ப மட்டும் திடீர்னு வந்துட்டான். ஒழுங்கா புருஷன் கூட அனுசரிச்சு குடும்பம் நடத்திருக்கணும், இல்லனா கூலி வேலை செஞ்சாவது குழந்தைய காப்பாத்திருக்கணும். இப்படி எதையும் செய்யாம அம்மாவோட குழந்தைய விட்டுட்டு திருப்பி கேட்டா கொடுத்துருவாங்களா? பெத்துட்டா மட்டும் ஒருத்தி அம்மா ஆயிட முடியாது. திடீர்னு இப்ப வந்து குழந்தைய கேக்குற, அவ கொல்லுவாளோ இல்ல வித்துருவாளோ என்னன்னு யாருக்கு தெரியும்? இவனை நான் குடுக்கறதா இல்ல? குழந்தைய அவங்க தெரியாம தவறு விட்டுருந்தா, இல்ல அவங்களுக்கே தெரியாம குழந்தைய தூக்கி போயிருந்தா? குழந்தைய பிரிஞ்சு அவங்க துடிக்கிற துடிப்ப கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு நான் ஒரு அரை மணி நேரம் லேட்டா போயிட்டா எங்க அம்மாவோட மனசு எப்படி துடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். இவனுக்கு இப்ப தேவை இவனோட அம்மா. நம்ம எவ்வளவு பாசம் காட்டினாலும் தாய் பாசத்துக்கு இணை ஆகாது. நாளைக்கு அவங்க ஸ்டேஷனுக்கு வரதா இருந்தா இந்த குழந்தை அவங்களுக்கு தான் இருந்தா நம்ம நினைக்கிறேன் பாரு. செல்லும்
நீ இப்படி மொட்டை அடிச்ச? யார கேட்டு நீ தனியா போய் மொட்டை அடிச்ச? என்ன கேக்கணுமா இல்லையா? என்னடா அது? அம்மா தாயே வேளாங்கண்ணி மாதா எனக்கு ஒரு புள்ள தந்தனா உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டது நானு. அப்படி இருந்தும் என்ன கூட்டி போகாம தனியா போயிட்டு வந்திருக்கோம். என்னடா பாக்குற பாவி தாளட்டு படி தூங்க வைக்கிற இங்க பாரு என்னடா பண்றாவ இதுதான் பரதநாட்டியமா எக்கு தப்ப தப்பு தப்பா ஆடிட்டு இருக்கல்ல நித்தை தை தத்தா நித்தை தை தத்தா நித்தை மண்ணு மிதிக்கிற மாதிரியா இருக்கு தத்தா தத்தா நித்தை ஓடுடா டேய் ஓடுடா தவமா தவம் இருந்து பெத்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு போகும்போது கை தவறி குழந்தை கீழே விழுந்து செத்து போச்சு. அந்த ஷாக்ல இருந்து அவ மீளவே இல்ல. அடிக்கடி இப்படிதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்துருவா. என்ன குழந்தைய இங்கதானே தவற விட்டா? ட்ரெயின்ல ஏறும்போது பாட்டு ஏறணும் இல்ல கீழே விழுந்து செத்து போயிடுவேன். பைத்தியம் போல இருக்குடா, எனக்கு தெரியாது. வந்தமா ட்ரெயின் ஏறணுமா பூ வித்தமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டீங்க, நிக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உடனே போய் உன் விருப்பத்தை சொல்லு, சம்மதம்னா சந்தோஷமா சேர்ந்து வாழுங்க. டேய், பொண்ணுங்க மனசு அவளை சீக்கிரம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுடா. கூடி வரும்போது செஞ்சு முடிச்சிடணும், கல்யாணமா இருந்தாலும் காதலா இருந்தாலும். நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்தல்ல, அந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இருக்கோம் வேற வழி இல்லாம தான். பின்னாடியே உடஞ்சிட போற. இப்பதான் எழுத்துக்கூட்டி படிக்கிறா போல இருக்கு. பேனர் இல்லையா? மணி ஆகுதுமா, கை வலிக்க போது. சாப்பிட்டு தூங்குமா, காலையில பாத்துக்கலாம். இப்ப முடிஞ்சிருமா? ஜோசப் வாடகை கேட்டு வந்திருந்தாரு. வாடகை நான் கொடுத்துடுறேன். அந்த ஆளு இது வரைக்கும் கோபமா பேசினதே இல்லை, இன்னைக்குதான் இப்படி ஆயிடுச்சு. அந்த ஆளுக்கு புரிஞ்சிடுச்சு போல இருக்கு, நம்மளால வாடகை கொடுக்க முடியாது. அது முடிவு பண்றதுக்கு அவர் யாரு? நாளைக்கு காலையில் நானே கொடுத்துடுறேன். போர்டு எழுதி முடிச்சிட்டியான்னு பார்க்கலான்னு வந்தம்மா. ஏன்னா கட்சிக்காரங்க காலையிலேயே ஆபீஸ்க்கு வந்துருவாங்க. ஒன்னு மட்டும் இந்த பேலன்ஸ் இருக்கு, அதுவும் ராத்திரி முடிச்சிடுறேன். நல்லா இருக்குமா. யாரு? நேத்து கூட என் பொண்ணுகிட்டயும் பொண்டாட்டிகிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், லட்சுமியை பார்த்து கத்துக்கோன்னு. சும்மா வயசு வைக்காதீங்க. பொய் சொல்லலம்மா, உண்மையை தான் சொல்றேன். அவங்களுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சீரியல்ஸ் பார்க்க தான் நேரம் சரியா இருக்கு. இந்தாங்க, இது கொஞ்சம் வச்சுக்கோங்க. அட, என்னம்மா இது? வேணும் அங்கிள், இதை வித்து தாங்க, கலையில கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நாளைக்கு அம்மா கிட்ட கொடுத்தா போதும். முதல்ல இதை கழுத்துல போடுமா, அர்ஜென்டா பணம் தேவைன்னா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். அந்த பேச்செல்லாம் இருக்க கூடாது. இதை வித்து கொடுக்குறீங்க, கலையில உங்க வாடகையை தந்துருவேனா? லேடிஸ் ஃபேன்சில ஒரு அழகான முத்து மாலையை பார்த்து வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னம்மா இவ இப்படி பேசுறீங்க? டைம் ஆயிடுச்சு, அப்புறம் பேனர் எடுத்துட்டு போக கலையில ஆள் அனுப்புங்க.
அப்புறம் இந்த கேக் அப்புறம் பிஸ்கட் அப்புறம் வாங்கிறங்க என்னங்க வேணும் லட்சுமி வேணும் லட்சுமியா அதெல்லாம் நாங்க விக்கிறது இல்லையே இந்த நக்கல்லாம் வேண்டாம் அவளை கொஞ்சம் கூப்பிடு கேட்ட உடனே நீட்டுறதுக்கு நான் என்ன பேக்கெட் போட்டா வச்சிருக்கேன் உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் அவசியம் என்ன சம்பந்தம்னு தெரியணுமா சாரி என்ன சம்பந்தமா இருந்தாலும் இப்ப கூப்பிட முடியாது உள்ள அவளுக்கு நிறைய வேலை இருக்குப்பா சும்மா மூஞ்ச பாக்காம வர்றவங்களுக்கு என்ன வேணும் கேளு ஒரு நிமிஷம் இல்ல போய் லட்சுமியை கூப்பிட்டு வா நில்லு சந்தியா லட்சுமியை கூப்பிட தேவையில்லை ஹலோ நீங்க கூப்பிட சொல்லும் போது கூப்பிடறதுக்காக இவனை நான் வேலைக்கு வைக்கல அப்புறம் கண்ணு கழகா ஒரு பொண்ணு வேலை பார்க்க வந்துடக்கூடாது உடனே தொல்லை கொடுக்க வந்துருவீங்களே மரியாதையா வெளில போடா ஒருத்த சொந்த வீட்டிலேயே தூக்கு மாட்டி சாக போறேன்னு சொன்னா அவன் கிட்ட என்ன சொல்லணும் எனக்கு அவன் யாரு என்னன்னு தெரியாது அதனால நான் எதுவும் சொல்ல முடியாது சொல்லணும் சொந்த வீட்டிலேயே தூக்க மாட்டிக்கிட்டு செத்து போனா பேய் வீடுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லணும் இப்பதான் இந்த பேக்கரி ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு ஆனா கண்ட கண்ட ரவுடிங்க இங்க வந்து பொறுக்கித்தனம் பண்ணா அப்ப என்ன நடக்கும் வியாபாரம் குறையும் கடையை இழுத்து மூடணும் இந்த கடையை மூடிட்டு போறதுக்காக உன்ன நான் வேலைக்கு வச்சேன் உன்னை பாத்தே ஆகணும்னு ஒருத்தாங்க நிக்கிறானே யார் அவன் இப்பவே போ மேற்கொண்டு பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து போ சொல்லு ஒரு நிமிஷம் இப்படி வாங்க என்னவா உனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கலையா போய் போய் எங்க மாட்டிட்டு முழிக்கிற அப்ப வேற வேலை வாங்கி கொடுங்க அதுக்கு நான் எங்க போறது முடியாதல்ல அப்ப இந்த வேலைய நிம்மதியா செய்ய விடுங்க பார்க்கணும் பேசணும் நினைச்சீங்க அதுக்குள்ள வேற இடம் இருக்கு சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு நானே குடும்ப கஷ்டத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதையும் கெடுத்து விட்டுறாதீங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் உங்க முதலாளி தான் சும்மா பார்க்கணும் தான் சொன்னா அதுக்குள்ளே உங்க முட்டாள் முதலாளி ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு நிக்கிற இனிமே உன்னை பார்க்க வர மாட்டேன் இந்த இத கொடுக்க தான் வந்த வெச்சுக்க ஹலோ என்னது ஒரு வயசு பொண்ணோட கழுத்துல ஒரு குண்டுமணி அளவாவது தங்க இருக்கணும் போட்டுக்க போட்டுக்கிறேன் ஆனா ஒரு உண்மையை சொல்லணும் என்ன உழைச்ச காசுல தான் இதை வாங்கினேன்னு என் தலையில அடிச்சு உங்களால சத்தியம் பண்ண முடியுமா இல்லல்ல அப்ப எனக்கு வேண்டாம் கனவுகளாயிரம் கண்ணில் வந்தது உன்னாலே அது உன்னாலே அது உன்னாலே என அன்பில் கட்டிய தேவதையே மனதுக்குள்ளாயிரம் எண்ணம் வந்தது உன்னாலே அது உன்னாலே அது உன்னாலே நெஞ்சினில் பொட்டிய மன்மதரே பகலும் இரவும் இமை போல் வந்தாய் கனவுகளாயிரம் கண்ணில் வந்தது உன்னாலே அது உன்னாலே அது உன்னாலே என அன்பில் கட்டிய தேவதையே அழகை போலே நீயும் வந்தாய் என்னுள் எந்த தாயை போல வந்தாய் பெண்ணே நீ மழையும் வெயிலும் கூட சுகமாய் போனதின்று அமுதம் போல எந்த நெஞ்சில் வந்தாயே
இளம் பெண்ணே இனாயிரம் நாள் வரும் வரம் தானென்பேன் அதுவும் நாளே என எந்தில் கட்டிய தேவதையே மனதுக்குள் ஆயிரம் எண்ணம் வந்தது உன்னாலே அதுவும் நாளே அதுவும் நாளே நெஞ்சினில் பொட்டிய மன்மதனே உலகில் எவளும் இல்லை அமுதே கனியே என்று சொல்வேன் தன்னாலே உன்னிடம் நீ பறித்தாயே நினைவை என்னிடம் கனவுகளாயிரம் கண்ணில் வந்தது உன்னாலே அது உன்னாலே அது உன்னாலே என அன்பினில் கட்டிய தேவதே மனதுக்குள்ளாயிரம் எண்ணம் வந்தது உன்னாலே அது உன்னாலே அது உன்னாலே நெஞ்சினில் பொட்டிய மன்மதரே பகலும் இரவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல பெக் அடிச்சா அதுல கிடைக்கிற சுகமே தனி அப்ப ஒரு ஆஃப் வாங்கிடுவோமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தொட்டி சசியும் குள்ளனும் பங்குக்கு வருவாங்க நம்ம குடுக்கவே கூடாது உழைச்சு பழக்க வரமாட்டானுங்களா ஆனா குடிக்க வருவானுங்க ஓசியில குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சுன்னா டெய்லி வருவானுங்க என்ன என்ன பிரச்சனை யார் அண்ணிங்களா Thank you.
அயோக்கிய ராஸ்கல், என்னடா ரோட்ல கலட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல, எல்லாம் இவனுக்கு தான். போடா போடா, போய் வண்டியில ஏறு. நீ என்னடா பெரிய இவனா? போடா வண்டியில ஏறு, வண்டியில ஏறா. ஏறான்னு சொல்றல்ல. சார், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவங்க எங்களுக்கு யாருன்னே தெரியாது, முன்னப்பின கூட பார்த்தது இல்ல. ஒண்ணும் தெரியாத பொண்ணு, ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்ல? ஐயோ அம்மா, அம்மா, அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க, சும்மா அடிக்கிறத நிறுத்துங்க. நீ என்னடா சொல்ற? கைய விடுறா, கைய விடலன்னா மூட்டுக்கு மூட்டு பேத்துருவேன். மூட்டை பேக்குறதுல பேரெடுத்தவன். Thanks. நீ என்னங்க? அது இவங்க எனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி வா. உனக்கு என்ன இவங்க கூட எல்லாம் பழக்கம்? ட்ரெயின்ல போகும்போது பழக்கம். ரொம்ப பழக்கமோ? டெய்லி ட்ரெயின்ல மீட் பண்ணுவோம். பாவம், கரணமே இல்லாம யாரோ அடிச்சிட்டாங்கன்னு இடியா பண்ண சொன்னாரு. இடியாப்பமா? பட்ட பேரு மல்லியோட ரைட் ஹேண்ட். கூட இருந்தாரு, போலீஸ் வந்த உடனே ஓடி போயிட்டாரு. மல்லியையும் கோயாவையும் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே உங்க ஞாபகம் வந்தது சித்தப்பா, அதனாலதான் நான் விட்டுடுறீங்களா? எஸ்ஐ சார், அவங்களை வெளியில விடுங்க. ஓகே சார். ஏய் வெளியே வாயா. இன்னொரு வாட்டி மாட்டினீங்கன்னா யாரு சிபாரிசு பண்ணாலும் விட மாட்டேன். புரிஞ்சதுல்ல? சரிங்க சார். சித்தப்பா போயிட்டு வரேன். மல்லி மாதிரி பயங்கரமான ஒரு ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர்றது, அவனை ஜாமீன்ல கூட்டு போறது, எங்களுக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே லட்சுமி சொல்றது நம்புற மாதிரி இல்ல. எனக்கு தெரியும், எல்லாத்தையும் கிளியரா விசாரிச்சிட்டேன். இவங்களோட பழக்கம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான பழக்கம் இல்ல. அண்ணி, நீங்க அண்ணனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அந்த மாதிரி இல்ல. இது அண்ணனுக்கு ஊர்ல ஒரு மரியாதை இருந்துச்சு, ஆனா இந்த மல்லி அப்படிப்பட்டவன் கிடையாது. அவனால பாதிக்கப்பட்ட எவனாவது எப்ப வேணாலும் போட்டு தள்ளலாம், சந்தேகமே இல்ல, கண்டிப்பா நடக்கும். படிப்புல அவ வீக்கினாலும் படம் வரையறதுல அவ ரொம்ப கெட்டிக்காரி, அப்படிதான் உங்க அண்ணன் சொல்வாரு. வீட்டுல இருக்கிற எனக்கு இவ சொல்றத நம்பறத தவிர வேற வழி இல்லையப்பா. அந்த குழந்தை தான் இவங்களோட லவ்வுக்கு காரணம். உனக்கு அந்த குழந்தை மேல இருக்கிற பாசம் அவனுக்கு கிடையாது. சொந்த பந்தத்தோட அருமையெல்லாம் அவனுக்கு தெரியாது. நல்ல அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்தா குழந்தைய விற்க தயங்க மாட்டான். குழந்தைய வித்து பணம் சம்பாதிக்கிற புரோக்கர்களை பத்தி பேப்பர்ல படிச்சது இல்லையா? நான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் டெய்லி பாத்துட்டு இருக்கேன். குழந்தை மட்டும் இல்ல, நல்ல விலை கிடைச்சா அவ உன்னையும் சேர்த்து வித்துருவா. நான் இப்ப உனக்கு சொல்றது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதான் உண்மை. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே துணை நீதான், அதை மறந்துடாத. சத்தியம் பண்ண, இனிமே அவனை பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. நாங்க இப்ப வந்துடுறோம், நீ அங்க இருமா. ஏ வாங்கடா. என்னாச்சு? என்ன எல்லாரும் இடியாப்பா என்ன எங்க வேகமா போறாரு?
என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களே. அது மல்லி காலையில டீ போட கடையில இருந்து பால் வாங்கிட்டு வந்தப்போ. பால் வாங்கிட்டு வந்தப்போ நேத்து சாயந்தரம் குழந்தைய பால் கொடுக்க வந்து குடுத்துட்டு போனாரு. திரும்ப வரும்போது ராத்திரி ஆயிடுச்சு. அப்ப குழந்தை நல்லா தூங்கிட்டான். காலையில நானே குழந்தைய கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து குழந்தைய தூக்கின்னு போயிட்டான். இப்ப காலையில பார்த்தா குழந்தைய காணோம். எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். உங்களுக்கு தெரியாம அந்த குழந்தை எங்கயுமே போயிருக்காது. குழந்தை வித்து நல்ல காசு கிடைக்கும் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, குழந்தை வெச்சிட்டீங்களா? ஐயோ மல்லி, ஓர பாத்து என்ன வார்த்தை பேசுற? அடிச்சு மூஞ்சி முகர எல்லாம் பேத்துறேன். வாய்க்கு வந்தபடி பேசுற? ஓட்ட மல்லி விடுனா. கேர்ள்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க தலையில வச்ச பூ கூட வாடி போச்சு. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? இது மார்கழி மாசம், பிசினஸ் ஆக ஓகன்னு ஓடுற நேரம். இனி குழந்தை கிடைச்சாலும் சரி கிடைக்கட சரி, என் வண்டியை தர மாட்டேன். நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நானும் காலகாலத்துல நாலு காசு சம்பாதிச்சு ஒரு வீடு வாசல்ல செட்டில் ஆகணும்ல. பொள்ளாச்சில இருந்து நம்ம அண்ணாச்சிங்களை வந்து மடம் மடனு ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு சாயந்தரத்துக்கு என்னப்பா வச்சிருக்கேன்னு கேப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னோட கேர்ள்ஸ் அவங்க முன்னாடி காட்டுவேன். என் கேர்ள்ஸ பத்தி பேசுறேன், கெட்ட கோவம் வரும். இங்க பாருங்க, என் கேர்ள்ஸ பத்தி நான் தற்பெருமை அடிச்சுக்கல. ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தா இவங்க ஐஸ்வர்ய ராய் மாதிரியே தெரியவாங்க. இங்க பாரு, ஒரு இஞ்சி பவுடர் ஏத்தி அடி, அப்பதான் நீ இளமையா தெரியுவேன். கத்துற பவுடர் போட்டதுக்கு அப்புறம் போயிருவாளுங்க. புல் பாட்டில ரெண்டு முட்டையும் கொண்டா எடுத்துக்குறா. என் வீட்டுக்காரரு பைக்ல என்ன வச்சு கூட்டிட்டு போகும்போது கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொல்லுவாரு. போட பொறுக்கி, நானே மனசு நொந்து போய் சொல்றேன். இவன் இதே கதையை எத்தனை தடவை தான் சொல்லுவேன். நான் எத்தனை வாட்டி வேணால சொல்லுவேன்டா. கட்டி புடிச்சுக்கிட்டு போகும்போது என்ன பாத்து என்ன சொல்லுவாரு தெரியுமா? ஏய் மேரி, சந்தன கட்ட மாதிரி இருக்கேடின்னு சொல்லுவாரு. சாணி நாத்து அடிக்குது. இழிக்கிறத நிறுத்துங்கடி. உங்களுக்கும் என்ன மாதிரி வயசாகும் போது சோப்பு பவுடர் வாங்கி தரத்துக்கு இவனுங்க யாரும் இருக்க மாட்டானுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே கணக்கு முடிச்சுதான் குடுக்கணும். ஆறு பொரோட்டா, ரெண்டு முட்டை, ஒரு பீஃப், மொத்தம் 112 ரூபா 50 காசு. எல்லாத்தையும் எவ்வளவு சாப்பிட்டான்? வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கவனுக்கு காசு ஏது? அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. பணத்தை எடுத்துட்டு மீதியை கூடு. மறுபடியும் 500 ரூபா. டேய் பசங்களா, நீங்களும் உழைச்சி சம்பாதிக்க ட்ரெயின்ல போறீங்க. ஆனா இவன் வேலை வெட்டிக்கே போக மாட்டேன்னு சபதம் எடுத்து சும்மா சுத்திட்டு இருக்கிறவன் இப்ப 500 ரூபா நோட்டை அசால்ட்டா வீசுறான். இன்னைக்கு காலங்காத்துல இவங்க வந்து சரக்கடிச்சான், அப்பவும் 500 ரூபா வீசுறான். ஒருவேளை இவன் அந்த குழந்தைய கொண்டு போய் வித்துருப்பானோ? ஆட்டிங் தேவையில்லாத பேசுற, குத்தி கிழிச்சிருவேன். அப்புறம் உனக்கு இவ்வளவு காசு எப்படி சொல்ற? சொல்ற கிட்ட வராதா? கிட்ட வந்தா சொங்க எடுத்துருவேன். குழந்தைங்க குழந்தைங்கடா, குழந்தைய குடுத்துட்டு யாரு? சிஐ பாரதன். ஹலோ, என்னது
எல்லாரும் இந்த பக்கம் தேவப்பட்டா வந்து பார்த்து தான சார் ஆகணும் ஒரு நிமிஷம் இப்படி வர முடியுமா சார் நான் ஸ்கூட்டர் நடந்துகிட்டே பேசலாம் ஏன்னா எல்லாத்தையும் உங்க முன்னாடி பேச முடியாதுல்ல குழந்தை எங்க எந்த குழந்தை என்கிட்டயே உங்க தப்பாட்டு தாடுறீங்க பாத்தீங்களா எனக்கு நினைவு தெரிஞ்சு என் காலனிக்குள்ள இதுவரைக்கும் போலீஸ் நுழைஞ்சதே இல்ல உள்ள வர்றதுக்கும் நாங்க விட்டதில்ல இதுக்கு முன்னாடி கேஜி மேத்யூ டிஒய்எஸ்பி நாலு போலீஸ்காரங்களை போட்டு ஒரு ஜீப் அனுப்புனாரு அந்த ஜீப் எரிஞ்சு கிடக்கிறத பாத்திருக்கீங்களா அதையெல்லாம் மறந்துட்டு எவனோ ஒருத்தன் கொடுக்கற காசுக்கு ஆசைப்பட்டு நீங்க மோதி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப சொல்லுங்க குழந்தைங்க உனக்கு லட்சுமி யாருன்னு தெரியுமா தெரியும் உங்க அண்ணன் பொண்ணு தானே அதுக்கு மேல உன்ன சொல்லட்டுமா மல்லிய கண்ணு முன்னு தெரியாம ஆளை வச்சு அடிச்சதும் நீங்க தான் ஆமா நீ நினைச்சது சரிதான் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா காதல் கல்யாணம்னு சொல்லி அவ பைத்த நிரப்பி நடுரோட்ல விட்டுட்டு போலான்னு பாக்குறா சார் இந்த காதல்ங்கிறது தெய்வத்தோட கல்யாண புரோக்கர் சார் நீங்களும் நானும் நினைச்சா பிரிச்சிட முடியாது அந்த குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க மல்லி என்னோட தம்பி அவன் நினைச்சதை நடந்தாகணும் சார் சும்மா மறைச்சு பார்க்காம குழந்தை எங்கன்னு சொல்லுங்க குழந்தை என்கிட்ட இல்ல பின்ன டவுன்ல அனாதை இல்லத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்க பேரண்ட்ஸ் போய் கேட்டா மட்டும்தான் குழந்தைய கொடுப்பாங்க ஓ அது சரி வண்டி ஏற மடையா அப்போ கிளம்புறேன் பார்க்கலாம் யாரியாது கேக்குறல்ல இங்க ஒருத்த கத்திக்கிட்டு இருக்கே போய்கிட்டே இருக்கியா அட பாறா நமக்கிட்டே என்னடா குசும்பா கேட்டு கேட்டு போவோம் என்ன கேப்பீங்க வேணுமா வேணுமானு என்ன வேணும்னு மீசக்காரன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க பேர் என்ன பெருமாண்டி அத குடுத்துட்டு போ அண்ணா உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா அப்பாரா இந்தாங்க அப்படியே கொடு தொட்டுக்கு எதுவும் கேட்காதீங்க வேணும்னா அந்த பொண்ணை தொட்டுக்கோங்க தொட்டுக்கறேன் உங்க வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் இதுக்கு தேவையில்லாம நான் அந்த பக்கமா இருக்கேன் கொஞ்சம் வேகமா தொடடா அது எப்படி குடு நீங்க வாட்ச்மேன் அவரோட உடம்போட சூட்ட தணிச்சிட்டு இருக்காரு இது என்ன இது அவரோட கம்பு வேகமா ஓடடா இப்ப அந்த போட்டு திறந்துருச்சுனா உங்க அப்பன் பேரு லாக் பாஸ்கர் தான் இல்லன்னா உங்க அம்மா உங்ககிட்ட அந்த பேரை சொல்லி ஏமாத்திருக்கேன்னு அர்த்தம் அந்த பேரு இல்லன்னா உங்க அப்பன் பேர் என்னவா இருக்கும் ரமையா இருக்குமோ ஒருவேளை சூழகிருப்பேன் அப்ப உங்க அப்பன் பேர் லாக் பாஸ்கர் தான் ஒருவேளை உங்க அப்பன் பேர் தெரிஞ்சு போச்சு எங்க அப்பன் பேர் என்னவா இருக்கும் பொண்ணுங்களா சும்மாவே படுத்திருக்காங்களே இவங்களாம் என் கம்பெனில சேர்ந்திருந்தா தூங்கி பொழுத கழிக்கிற இந்த நேரத்துல எவ்வளவு சம்பாதிக்க வச்சிருப்பேன் அட்ரஸ் போன் நம்பர் குடுக்கட்டுமா விருப்பம் இருந்தா காண்டாக்ட் பண்ணுவாங்கல்ல போலீஸ் கிட்ட தான் பேசணும் பரவாயில்லையா அப்ப அட்ரஸ் போன் நம்பர் கொடுக்க வேண்டாம் நீ வேலை பாரு இங்கதான் இருக்கியாடா பெத்த தாயே மிஞ்சிட்டப்போ குழந்தைய மட்டும் தானே பார்க்க வந்த ஏய் நில்லு நீ ஒன்னும் குழந்தையெல்லாம் தூக்க தேவையில்லை
ஏய் உன்னை யார் கூட்டி வர சொன்னது அவள போ சொல்லு ஆ நான் ஒண்ணும் போய் கூட்டிட்டு வரல வீட்டுக்கு முன்னாடி நின்னு அழுதுட்டு இருந்தது கேட்டப்ப குழந்தை இங்க இருக்குன்னு சொன்னா போய் சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது தட்டி மிதிச்ச மல்லி சார் நாங்க கொஞ்சம் வெளியில போறோம் ரெண்டு பேரும் கட்டி பிடிப்பீங்களோ இல்ல சண்டை போட்டுக்குவீங்களோ ஆனா ஒரு முடிவுக்கு வந்துருங்க வெள்ளங்கமா எதுவும் பண்ணிராத உதப்பாடி என்ன வேணுண்டி உனக்கு அவன் நெத்தில நச்சுன்னு ஒரு முத்தம் குடுறா ஏடா இப்படி பறக்குற என்னடா பண்ண
காந்தமாயிழுக்க நான் கேட்கிறேன் நாளுமே சுவைக்க லட்சுமியை சந்தோஷமா வச்சுப்பான். இதுக்கு மேல நீங்க கண் கலங்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களோட இருக்கணும்னு அவசியம் இல்ல. எங்க வேணாலும் போய் சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். அதுக்கு எந்த உதவி வேணாலும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்களும் எங்களோடவே இருக்கணுமா? இவள நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ சந்தோஷமா வாழறத பாக்கணும்னு தான் எங்க வீட்டுக்கார் ரொம்ப ஆசைப்பட்டாரு. தோ அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி எடுத்த போட்டோ. சிஐ பரதன் சாரோட சொந்த அண்ணன் இல்ல? அம்மா ரெண்டு பேரு. அப்பாவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நல்ல தாத்தா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட பையன் தான் சித்தப்பா. மதம் மாறி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக தாய் தகப்பனை கூட விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு. சொத்துக்காக வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு அப்பவே நான் முடிவு பண்ணேன். ஆனா இப்ப நான் கஷ்டத்துல இருக்கேன். சொந்தமா என்னால ஒரு குடிசை கூட கட்ட முடியல. இப்போ பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, அதை நடத்தி கொடுக்கணும். எனக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது என்னால கெட்டிடக்கூடாது. உங்க சொத்தோட பங்கு அப்படியே தான் இருக்கு. இவ்வளவு நாளா நீங்க அந்த பக்கம் வராததால அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான். அந்த சொத்து உங்களோடதுதான். இப்ப விக்கிறன்னு சொன்னா கூட கண்ண முடிட்டு 10-20 லட்சம் கொடுப்பாங்க. அதுல வீடும் வாங்கலாம், பொண்ணோட கல்யாணத்தையும் நடத்தலாம். மீதம் இருக்கிற பணத்தை பேங்க்ல போட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்க. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்ப வந்து சொத்துல பங்கு கேட்கும் போது என் மேல கோவப்படுவியோன்னு நினைச்சேன். என் மனசு நிறைஞ்சு சொல்றேன், நீ நல்லா இருப்பப்பா. முடிச்சிரு.
மதன் சார் சொல்லி நான் ரொம்ப பேரை தீத்து கட்டியிருக்கேன். அவங்க எல்லாம் சாக வேண்டியவங்க. அவன் சொந்த அண்ணனையே கொலை சொல்லியிருக்கான்னு எனக்கு அப்பவே தெரியாம போச்சு. ட்ரெயின்ல கிடைச்ச அந்த குழந்தைகிட்ட அவரோட ஆத்மா வந்து சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையாலதான் லக்ஷ்மியும் மல்லியும் காதலிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னைக்காவது விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு பரதன் பயப்படுறாரு. அதனால தான் அவங்க நெருங்கும் போதெல்லாம் அவர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னால தானே லட்சுமி அப்பாவை இழந்துட்டா. அண்ணே, அம்பி அண்ணா, என்னடா ஒரு முக்கியமான வேலை. டேய், இப்படி வா. அவன் பக்கத்து ஊருக்காரன், என்னோட கஸ்டமர் தான். உங்களை பார்க்கணும்னு என்கிட்ட சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். மற்ற விவரத்தை நீங்களே பேசிக்கோங்க. என் பேர் பாபு, பிரைவேட் பஸ்ல கண்டக்டர். இவருக்கு தெரியும். போன வாரம் நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்களா, எங்கெல்லாம் ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டாங்க. உள்கட்சி பிரச்சனை பேப்பர்ல போட்டோவோட வந்துச்சு. செத்தது மாங்காடு சந்திரன், கொன்னது கொண்டித்தோப்பு சுரேஷ்ங்கிற ரவுடி குரூப். ஆனா போலீஸ் கோர்ட்ல ஆஜர் பண்ணது வேற ஒருத்தர். இந்த சுரேஷ் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க தர்றதுக்கு தயாரா இருக்கோம். இந்த ராத்திரியில இன்னைக்கு போட்டாதான் போட முடியும். இல்லன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுவான். எதுவும் யோசிக்காதீங்க, முடிச்சே ஆகணும். சொல்லு, செஞ்சு கொடுத்துருங்கண்ண. போட்டு தள்ளுறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. போட்டு தள்ளிட்டாங்க.
பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும். இறந்து போயிட்டா அவங்களை மறந்துடணும்னு அண்ணா சொல்லியிருக்காரு. செத்தது நம்ம அண்ணனா இருந்தாலும் நம்ம ஏரியால யாரும் போய் கேட்க முடியாது. போய் கேட்டாலும் போலீஸ் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி செத்தான், ஏன் செத்தான்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க. அதான் விட்டுலான்றேன். நீ சும்மா பேசிட்டு இருக்காத, எனக்கு அவரை பார்க்கணும். உன்னால முடியாதுன்னு போய்கிட்டே இரு. எனக்கு யாரு இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. இவன் போதும் எனக்கு, இவன் மட்டும் போதும், யாரும் எனக்கு தேவையில்லை. பாத்து இப்படி வா, சீக்கிரம் சீக்கிரம் தூக்குங்க. பாத்து பாடியா ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு டாக்டர்கிட்ட சைன் ஆயிட்டு ஸ்டேஷனுக்கு வா. ஏண்டா இவ்வளோ லேட்டு, போயிடலாம் சார். எதுக்குடா வண்டி நிறுத்துற, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஆ சீக்கிரம் வா. என்ன பிரச்சனை, எதுக்காக அவரை போட்டாங்க? எதுக்குடா அவருக்காக அண்ணா எத்தனை கொலை பண்ணிருக்காரு? எதுக்குடா, எதுக்காக அவரை தேவையில்லாம போட்டாங்க? எங்களுக்கு ஒன்னு தெரியாது. அண்ணா அடிக்க சொன்னாரு அடிச்சான், கொல்ல சொன்னாரு கொன்னோம். நாங்களும் எதுவும் கேட்க மாட்டோம், அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாரு. இடது பக்கமும் வலது பக்கமும் நாங்க இருந்தோம், எல்லா முடிவும் அவர் தான் எடுப்பாரு. இப்ப நீ சொல்லு, நாங்க என்ன செய்யணும்னு? அவர் இறந்ததுக்கு நீதான் காரணம். அண்ணி, நீயும் லட்சுமியும் ஒன்னு சேரணுங்கிறதுக்காகவும் இனிமேலும் உங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு அவர் உயிரை கொடுத்தாரு.
லக்ஷ்மி, 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 ஏய் நில்லு, லக்ஷ்மி. செந்தில் வண்டி வேல பர்வே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை போட இங்கு தஞ்ச முகம் தங்க வெள்ளி குஞ்சகங்கள் பாட ஆதி முக வேல பர்வே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை போட இங்கு தஞ்ச முகம் தங்க வெள்ளி குஞ்சகங்கள் பாட ஹலோ சித்தப்பா, நான் லக்ஷ்மி பேசுறேன். ஆ லக்ஷ்மி, என்னம்மா? சித்தப்பா உங்களை நான் உடனடியா பார்க்கணும். விஷயம் என்னன்னு சொல்லுமா? அது அம்பி என்ன செத்ததுக்கு நீங்க தான் காரணம்னு காசிமேடு ஃபுல்லா பேசிக்கிறாங்க. அப்புறம் இங்க என்னால வெளிப்படையா பேச முடியல. நான் உங்களை நேர்ல பார்க்கணும். அப்பனா ஒன்னு பண்ணு, சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஃபார்ம் ஹவுஸ்க்கு வா. அம்பி ஒரு கிரிமினல், பிறவிலேயே கிரிமினல். பணத்துக்காக எத்தனையோ அப்பாவிகளை கொன்னுருக்கான். அவனை போட்டு தள்ளினது எவனா இருந்தாலும் நல்ல விஷயம்தான். காசிமேடு ஏரியா மேல எப்பவுமே நாங்கள் ஒரு கண்ணு வச்சிட்டு இருக்கோம். அம்பியோட கொலைக்கு அவனுங்க பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா போலீஸ் பட்டாளமே அங்கே இறங்கும். அது அவங்களுக்கும் தெரியும். ஃபுல் ஃபோர்ஸே என்கிட்ட இருக்கு. அப்புறம் நீ ஏமா பயப்படுற? அம்பி என்ன கொண்ட நிறைய அப்பாவிங்கல்ல, ஒரு ஆள் எனக்கு தெரியும். யார் சொல்லி அவரை கொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான் பலினா நீங்க சாகணும். சொத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த அண்ணனை கொன்னீங்கல்ல. அந்த பரதேசி பைய அம்பிகிட்ட அப்பவே படிச்சு படிச்சு சொன்ன, உங்களோட காதல் கருமாந்தத்தை க்ளோஸ் பண்ண சொல்லி. அவன் கேட்டா தானே அவன் உங்களை ஒண்ணு சேர்க்காம விட மாட்டானா? கல்யாணம் முடிஞ்சு காசிமேட்டுக்கு நீ மருமகளை போயிட்டீன்னா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இந்த விஷயம் தெரிய வரும். அதனால தான் அவனையும் கொல்ல வேண்டியதாயிருச்சு. இப்ப என்னாச்சு, உனக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமே உன்னை உயிரோட விட முடியுமா? இதுதான் என்னோட கெட்ட நேரம். உன்னையும் கொல்ல வேண்டியதாயிருச்சு பாரு. Thank you.
சரண்டர் ஆகலனா நம்ம காலனி அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுக்கோ. எங்க ஜெயிலுக்கு போனா திரும்பி வர முடியாது. உங்களை வெளியே விட மாட்டாங்க. அதிகபட்ச தண்டனையா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் போறேன். நான் ஜெயிலுக்கு போறேன். வேண்டாம். என்ன கொல்ல வந்தப்போ நான் தற்காப்புக்கு கொண்டேன்னு சொல்றேன். இல்ல. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காதீங்க. நம்மள யாரு ஜெயிலுக்கு போனா யாரால சீக்கிரம் வெளியே வர முடியுங்கறத யோசிங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம சீக்கிரம் ஒண்ணு சேரணும்ன்றதுக்காக இதை ஒத்துக்கங்க. சமயத்துல என்ன வெளியே விடவும் வாய்ப்பு இருக்கு, சின்ன தண்டனையோட விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிடிவாதம் பிடிக்காதீங்க, தயவு செஞ்சு ஒத்துக்கங்க. லக்ஷ்மி உங்களதான். நான் அம்பி அண்ணனுக்கு தூரத்து சொன்னோம். பேரு பிரசாத். பொழைக்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த காலத்துலதான் அம்பி அண்ணனும் மல்லியும் என்ன துபாய்க்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப நான் நல்லா செட்டில் ஆயிட்டேன். ஆனா கையில காசு இருந்து என்ன பிரயோஜனம்? முகத்துல திருட்டுக்களை அப்படியே இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் இல்ல. உங்களை கூப்பிடதான் நான் ஜெயிலுக்கே வந்தேன். 10 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. இந்த ட்ரெயின்ல உங்களை புடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல அந்த முருகபக்த முட்டையை விட்டாதானே? ட்ரெயினை புடிச்சு நீங்க இங்க இறங்குவீங்கன்னு எதிர்பார்க்கல. பக்கத்து ஊர்ல இறங்குவீங்கன்னு நினைச்சேன். சிஐ பரதனை கொண்ட கேஸ்ல நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியாது இல்ல? அவங்க அடிக்கிறதுக்கு டைம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் காலனில ஒரு கலாட்டா நடந்தது. அத அவங்க ஜாதி கலவரமா மாத்தி காலனியே கொளுத்திட்டாங்க. அன்னைக்கு எரிஞ்ச நெருப்புல தொட்டி சசி, இடியாப்பம், கோயா 20 அப்பாவிங்களும் இறந்துட்டாங்க. காலனியே இப்ப குட்டி சவரா ஆயிருச்சு. மல்லிக்கு என்னாச்சு?
லக்ஷ்மி. உதவி செஞ்சாரு. இங்க எனக்கு எந்த குறையும் இல்ல, நீ இல்லங்கறத தவிர. கனவுகளாயிரம் கண்ணில் வந்தது உன்னாரே.